श्रींकार कंदरा सिन्ही कंदरम अस्कृत साधारण नम साधारण अर्थम पड़ी कंदरम अब कुह अब अर्थम कुहने एक्सापल इन कुत्र काम कुत्रन और तनयन वेणुन कनयहान कटा अद साधारण मेलोटा पाता उन्न पयान कटा सन्क सीनानीमा तनयहान पयान अर्थम पुत्रन पयान अर्थम आना शास्त्रीय कुछ विचार पड़ी अर தனையன்னு கேட்டனா தனு விஸ்தாரே அப்படின்னு ஒரு தாசு இருக்கு. இப்ப தனையகான்னு சொன்னா என்னுடைய வம்சம் விளங்கணும்னு நான் கேக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு பேரனை கொடுத்தாகணும், பேரனுக்கு பேரனை கொடுத்தாகணும், இப்படி வருது. அப்படி போய் காணர் பண்றது பகவான் இப்படி அந்த பதங்களுக்கு எல்லாம் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. புத்திரன்னு சொன்னா அது ஒரு அர்த்தம், ஆனா சாதாரணமா நம்ம அப்படி எல்லாம் யோசிச்சு பேச முடியாது இல்லையா, சாதாரணமா சொல்லுவோம். இங்க கந்தரான்னாக்க குஹான்னு ஒரு அர்த்தம் இருந்தா கூட சாதாரணமா கீழே சர்பேஸ்ல இருக்கிறதெல்லாம் குகைன்னு சொல்லலாம். மலைக்கு மேல இருந்ததுனாக்க அது கந்தரான்னு பேரு. நல்ல உச்சியில மாதிரி இருக்கக்கூடியதான குகையா இருந்ததுன்னா அதுக்கு பேரு தரி அப்படின்னு அப்படின்னு சில வித்தியாசங்கள்லாம் இருக்கு. சாதாரணமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது கந்தரான்னா குகை என்ன, அதுக்காக சொன்ன. இங்க ஸ்ரீங்கார கந்தர சிம்மி கந்தரா சிம்மி கந்தரா அப்படின்னாக்க பர்வத சிகாகிரவர்த்தி குஹா பர்வதம் அப்படின்னாக்க மலை, மலையில உச்சியில இருக்கக்கூடிய சிகத்தினுடைய அக்ரத்துல வர்த்தி இருக்கக்கூடிய குகைக்கு பேரு கந்தரா அப்படின்னு பேரு. இந்த இடத்துல என்ன தரின்னு எடுத்துக்கலாம், ஏன்னா பர்வத்தினுடைய அக்ரத்துல இருக்கிறதுனால கந்தரா அப்படின்னா மலை உச்சி குகை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மலை உச்சியில இருக்கக்கூடிய குகைக்கு பேரு கந்தரா அப்படின்னு பேரு. அந்த கந்தரத்துல சிம்மமானது சிம்ஹி பெண் சிம்மம் ஒண்ணு இருக்கு, சிம்ஹி ஒண்ணு இருக்கு. சிம்மம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க ஹிம்ச பதத்தினுடைய மாறுதல் தான் சிம்மம். ஹிம்ச பண்றது எதுவோ அதுதான் சிம்மம். அதுல ஹிம்சம் பண்ணக்கூடியவள் எவளோ அவள் தான் சிம்ஹி அப்படின்னு இருக்கு. கஷ்யப பஷ்யகோ பவதி அப்படின்னு பஷ்யகர் அப்படின்றது தான் கஷ்யபர் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லுங்க. இப்படி வார்த்தைகளை வந்து வஷே அப்படின்னு சொன்னா சிவே அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்படி வார்த்தைகளை சொல்றது இந்த வழக்கம் இருக்கு. அப்படி வந்ததுதான் இந்த சிம்ம பதத்துக்கு ஹிம்ச பண்ணுகின்ற காரணத்தினால அதுக்கு சிம்மம்ன்ற பேரு. அதுல பெண்பாலா இருந்தது ஆனால் சிம்ஹி, அந்த மலை உச்சியில இருக்கக்கூடிய சிம்மம் அப்படின்னா மலை உச்சி சிம்மம் இதெல்லாம் எதுக்கு காமிக்கிறது அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், சாதாரண நாமாவளின்னு நினைச்சிட கூடாது. இந்த நாமாவளி எல்லாம் பார்க்கும் போது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், அதெல்லாம் சொல்றது ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் சொல்லிவிடும், மனசுல இருக்கும்போது சொல்லிவிடணும். யாராவது எழுதுற அந்த அஷ்டோத்திரம்லாம் சொல்லி எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணப்படாது. அதெல்லாம் ஒருத்தர் துட்டு காசுக்காக வாங்கி ஒருத்தர் பிரைஸ் பண்ணக்கூடிய நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல வந்திருக்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள், புராணத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள். அங்க ஒவ்வொன்றுத்துக்கும் கணக்க பிரகிருதி மகா விகிருதி மகான்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொன்னு ரிஷிகளினுடைய வாயிலிருந்து வந்தது,
வியாசனுடைய வாயிலிருந்து வந்தது, எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன், எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு கதை, அது எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இந்த நாமாவளிகள் எல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஒரு பதங்களையும் உள்ளது இங்க போனீங்கன்னா டீப்பான அர்த்தம் இருக்கு. இது ஏதோ யாரோ ஒருத்தர் சும்மா எழுதி நல்லவரே போற்றி, நல்லவர்களுக்கு நல்லவரே போற்றி, நல்லவர்களுக்கெல்லாம் சிறந்தவரே அப்படின்னு எழுதலாம், அது போற்றி கரெக்ட், அதுவும் இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஆயிரம் விஷயங்கள் இருக்கு, பெரிய பெரிய விஷயங்கள். அது வெறும் ஒரு போற்றுதலா மாத்திரம் இங்க இங்க வந்து அர்ச்சனையா பண்றோம். அர்ச்சனை அப்படின்னு சொன்னா ருச்சி பூஜனே அப்படின்றது. அது இந்த அர்ச்சனையினுடைய பலனானது பிரத்யட்சமாக கிடைக்கக்கூடியது. அந்த பலன் போற்றுறதுனால வரக்கூடியது, போற்றுறதுனால வரக்கூடிய பலன் தான் கிடைக்கும். அதை தவிர இருக்கக்கூடிய விஷயங்களோட சேர்ந்து இங்க வரும். இப்படி பண்ற உபாசனைக்கு இந்த பலன் கிடைக்கிறது, இந்த ஒரு வேர்டுனால இந்த பலன் கிடைக்கிறது அப்படின்னு இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து ரிஷிகளினுடைய வாக்கியமா இருந்ததுனால இதுக்கு ரொம்ப ஜாகிரதையா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. அப்படி இருக்கிறதுனால மலை உச்சியில் இருக்கக்கூடிய குகைன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. மலை உச்சின்றது எது சிக்னிஃபை பண்றது அப்படின்னா, வேத மௌலி படித்த ஹிரீகாரம். வேதம் அப்படின்னா நான்கு வேதங்கள் இல்லையா. வேதம்னா என்ன அர்த்தம்? ரிக்வேதம், எஜிர்வேதம், சாமவேதம், அதரவேதம். ரிக்வேதமானது 21 சாகைகளோட கூடியிருக்கு, எஜிர்வேதமானது 101 சாகையோட கூடியிருக்கு, சாமவேதமானது 1000 சாகையோட கூடியிருக்கு, அதுல அதர்வ வேதமானது 50 சாகையோட கூடியிருக்கு. இப்படி 1180 சாகைகள் ஒன்னா சேர்ந்ததுதான் வேதமானது. அத வேற வியாசரானவர் பார்த்தாரு, இந்த 1180 சாகையும் படிக்கணும்னாக்க அதெல்லாம் அந்த காலத்துல வந்து திரேதா யுகத்துல துவாபர யுகத்துல எல்லாம் மனுஷங்களுடைய லாங்கிட்டிவிட்டி ஜாஸ்தியா இருந்தது. அவரெல்லாம் தசரதர்லாம் 10,000 வருஷம் எல்லாம் இருப்பாரு. அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் பண்ண முடியும். கலியில குறைஞ்சிட்டே வருது, அவளுடைய தேக சக்தியும் குறையறது, பிராணசக்தியும் குறையறது. ஆகையினால அவர் என்ன பண்ணாரு, வியாசரானவர் ஒரு சாகைய படிச்சா போதும், அவாவா அவாவாளுடைய சாகைய படிச்சாலே போதும் அப்படின்னு அவர் கொஞ்சம் எடிட் பண்ணி அனுப்பிச்சதுனாலதான் அவர் வியாசர், வியாசம் பண்ணிட்டார். அதனால அவருக்கு பேராசம், இப்படி எடிட் பண்ணிட்டார் அவர். எடிட்டர்னு அர்த்தம் வியாசர்னாக்க. இப்படி இருக்கு இந்த வேதமானது எல்லா சாக்கையிலையும், 1180 சாக்கையிலையும் 1180 உபனிஷத் இருந்தது. ஒவ்வொரு சாகையினுடைய எண்டு போர்ஷனும் வேதசிய அந்தபாகா வேதாந்தா, வேதத்தினுடைய அந்தபாகமா இருக்கக்கூடிய வேதாந்தம் இருந்து அது இப்படி கிடைக்காம போய் நமக்கு ஒரு 100-130 அப்படிதான் கிடைச்சிருக்கு. அதுலயும் ஒரு 108 தான் ரொம்ப பிரசித்தியா இருக்கு. அது கூட ஏன் பிரசித்தியா இருக்கு அப்படின்னா, இந்த முக்தி உபனிஷத்துல ஒரு உபனிஷத்துல அவர் என்ன பண்ணாரு, ஆஞ்சநேயர் போய் ராமரை கேட்டார், ராமரை எனக்கு எதை தெரிஞ்சிட்டா நான் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னா, உலகத்துல முன்னுக்கு வரணும்னா ஒரு வழிதான் பாருக்கு, உபனிஷத் படிக்கிறது தான் வழி இருக்குன்னு. எந்த உபனிஷத்தை படிக்கணும்னு அவர் கேட்டார். கேட்ட உடனே இவர் ஈசகேன கட பிரஷ்ன முண்டமாண்டு கித்திரின்னு அவருக்கு ஆரம்பிச்சார். அதுல ஆரம்பிச்ச அந்த 10 தான் ஆச்சாரியால எடுத்துட்டு பாஷ்யம் பண்ணிட்டார். அப்படி வந்ததுதான் இந்த அப்படி அவர் 108 உபனிஷத்தையும் அங்க கிளாசிஃபை பண்ணிட்டார். அதனால இந்த 108 நமக்கு ஒரு உபனிஷத் மூலமாகவே இந்த 108 உபனிஷத் நாமா தெரியறதுனால பிரமாணமா இருக்கு. அதை தவிர எத்தனையோ உபனிஷத்துகள் அதுல அவர் சொல்லல, ஆனா கிடைக்கப்பட்டிருக்கு, அது மாதிரியே இருக்கு. அதனால நம்ம புத்தகத்துல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 100-138 கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வந்து வேதாந்தங்கள் அப்படின்னு பேரு. உபனிஷத்துனாலும் வேதாந்தம் அப்படின்னால வேதத்தினுடைய எண்டு போர்ஷன்னாலும் உபனிஷத்துனாலும் ஒண்ணு. இப்படி அத இவர் என்ன பண்ணார், பொதுவாக வேத மௌலி அப்படின்னு வேத சிரஸ்ன்னு போட்டார், வேத பிரதானம்னு போட்டார். இது அர்த்தம் மாதிரி இருக்குது இல்ல. வேதத்தினுடைய அந்தம்னாக ஏதோ கடைசி போர்ஷன், ஏதோ போற பகல முடிக்கிற சமயத்துல எழுந்து போயிட்டான்னு சொல்லிட்டாதீங்க. வேதத்திலேயே பிரதானமானது எதுவோ அதுதான் கடைசி அப்படி சொல்லணும். வேத சிரஸ்ன்னு பேரு உபனிஷத்துக்கு. வேதத்துக்கு எப்படி எஞ்சான் உடம்புக்கு சிரசு பிரதானமோ அப்படி என்டையர் வேதத்துக்கு பிரதானம் உபனிஷத் தான் அப்படின்னு சொல்றதுக்காக வேத சிரஸ்ன்னு சொன்னார். அது ஆச்சாரியம்னா வேத மௌலி, மௌலினாக்க சிரஸ்ன்னு அர்த்தம். வேத சந்திர மௌலி, தலையில் சந்திரனை அறிந்திருப்பவர் தான சிவன், அதனால சந்திர மௌலீஸ்வரர் அப்படின்னு பேரு. அம்பாளுக்கும் மௌலி இருக்கு. என்ன வேத மௌலி படித்த, வேத மௌலியில் படிக்கப்பட்ட, வேதத்தினுடைய சிரசாக இருக்கக்கூடிய வேதாந்தத்துல உபனிஷத்துல படிக்கப்பட்ட ஹிரீங்காரஸ்ய, இந்த ஹிரீங்காரமானது ரொம்ப வசதியா படிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இருக்கிறதுலயே பெரிய படிப்பு அப்படின்னாக்க, அதை படிக்கிறதுக்கான அதிகாரித்துவத்தை நம்ம சம்பாதிக்கணுமா வேணாமா?
ஒரு சிம்பிளா பிஎஸ்சி படிக்கணும்னாலே எஸ்எல்சி இருக்கணும்ன்றான், ஒரு பிஏ படிக்கணும்னா பிஎஸ்சி இருக்கணும்ன்றான், எம்ஏ படிக்கணும்னா பிஏ இருக்கணும்னாக்கா ஒரு படிப்புனா இவ்வளவு பெரிய படிப்பை படிக்கிறதுக்கு என்ன ஒரு குவாலிபிகேஷன் வேணும் இல்லையா? அந்த குவாலிபிகேஷன் என்ன? சமத மாதிரி குவாலிபிகேஷன் தான். அதுக்காக தான் வேதாந்தத்தில் சொல்லியிருக்கு. இப்படி இருக்கக்கூடியவர்கள் ஏன் இதெல்லாம் சொல்றார் அப்படின்னாக்க, கண்டவாள்லாம் மேல போய் சிம்மத்தினுடைய குகைக்கு முன்னாடி போயிட முடியாது. சிம்மம் ரொம்ப பவர்ஃபுல். அது உண்மையிலேயே யாரு தைரியசாலியா இருக்கோ அவன் தானே அதுகிட்ட போக முடியும். மிச்சதெல்லாம் இந்த கிராமிய பசுக்கள்லாம் பயப்படுவான். சிங்கம் அங்க இருக்குன்னு தெரிஞ்சதுனால குரல்னு ஒரு சத்தம் கேட்டதுனால எல்லாம் ஓடி போயிடுவான். அந்த மாதிரி ஹிரீங்காரத்தை ஏதோ ஜஸ்ட் லைக் தட் ஏதோ நம்ம கேட்கறோம், லெக்சர்ல கேட்க போறோம்னு நினைக்காத ரொம்ப பெரிய விஷயம் அது. அதை அறியணும்னாக்க நம்ம கையில நிறைய குவாலிபிகேஷன் வேணும். காமக்ரோதாதிகள்லாம் வச்சுட்டு அந்த ஹிரீங்காரத்தையும் உபாசனை பண்ணிட்டு எனக்கு வரலையே பலன் வரலையே பலன் வரலையேன்னா எப்படி வரும்? அதுக்குண்டான அதிகாரித்துவத்தை சம்பாதிச்சோமா? இல்ல. எப்படி ஒரு தீரனானவன் சிம்மத்தினுடைய குகையை போனோம்னா அதுக்கு உண்டான தைரியத்தை சம்பாதிக்கணும், அதுக்கு உண்டான வீரத்தை சம்பாதிக்கணும், முன்வைத்த கால பின் வைக்க கூடாதுன்னு இருக்கணும், அதை போய் ஃபேஸ் பண்ணணும். அந்த ஒரு தைரியம் இருக்கிறவர் தான் வேதாந்தத்துக்கு வரணும். இதெல்லாம் வேதாந்தத்துக்கு குவாலிபிகேஷன். இதெல்லாம் இருந்தா வேதாந்தத்துக்கு வருவோம். இது வந்து புராணம் கேட்கிற மாதிரி போற போக்கில் கேட்டு போக முடியாது. அதை போய் போகணும்னா அதுக்கு உண்டான எஃபர்ட் போட்டுதான் ஆகணும். இப்படி கிராமிய விஷய லிப்சு பிராணி பிரவேச யோக்கியதா அதிகலதையா. கிராமியத்தில் இருக்கக்கூடிய பசு ஆடு இந்த சின்ன சின்ன ஜந்துக்கள்லாம் இருக்க, இதுக்கெல்லாம் அது கிட்ட போறதுக்கே யோக்கியதை கிடையாது. அதான் போனாலும் ஒரு நிமிஷத்துல அடிச்சு சாப்பிட்டுவான் அது. அதனால இத மாதிரி இருக்கக்கூடியதுனால கந்தரம் உப்புமா அவ்வளோ கஷ்டம், வெரி டிஃபிகல்ட் டு ரீச். அந்த ஹிரீங்கார உபாசனைன்றது அது என்ன ரொம்ப, அதுக்காக பயமுத்தலாம் நினைச்சு கூடாது. சௌஜன்யமானவள் தான் அம்பாலே எல்லாரும் பண்ண, ஆனா அதுக்கு உண்டான மரியாதையோட தான் அதை ரீச் பண்ணுமே தவிர மிச்ச லெட்டர்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ற மாதிரி அந்த ஹிரீங்காரத்தை ட்ரீட் பண்ணக்கூடாது. ஒரு பக்தி புரஸ்தரமாக தான் ட்ரீட் பண்ணணும். அதுக்காக தான் இத மலை உச்சின்ற உபமாவோட சொன்னார். அந்த ஹிரீங்காரத்தை கந்தர உபமா அந்த காரணத்துக்காக சொன்னார். தத்ர அங்கு யதா சிம்ஹி ஸ்வ இதர க்ஷுத்ர மிருக பிரவேச பயஹேது. அது அந்த சிம்மமானது எப்படி தெரியுமா இருக்கும்? அங்க இதர சின்ன தன்னை விட வேறான க்ஷுத்ரமான மிருகங்கள்லாம் இருக்குல்ல, சின்ன சின்ன மிருகங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பிரவேசிக்கிறதுக்கு பயத்தை உண்டு பண்ணும். அம்பா சிக்கத்தினுடைய குகையில சிம்மி அங்க உட்கார்ந்து இருக்கான்னு சொன்னா இந்த இதர சின்ன சின்ன மிருகங்களுக்கெல்லாம் ஒரு பயம், ஒரு பயத்துக்கு காரணமாக இருக்கும். அப்படி இந்த அதிகாரியா இல்லாதவும் பயப்படணும் அந்த ஹிரீங்காரத்துக்கிட்ட இல்ல. அப்படி ஹிரீங்கார பயஹேது சகாதி ஸ்வவ்யாப்ய சின்னானுபிதா. அதனுடைய பிடரி சட்டம்னாக்க அந்த பிடரியோட புண் அப்படின்னு ஒரு கதை வச்சுன்னா எல்லாம் பயந்துட்டு ஓடும். அப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த ஹிரீங்காரத்தை நம்ம. இப்படி பண்ணக்கூடிய சின்னானுமிதா தசியாக சுவாசிரய மாத்திரம் மாத்திரத்தாம் தீரஸ்ய. ஒரு தீரனாக இருக்கக்கூடியவன் நிஜமாகவே அது உள்ள போய் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை யாருக்கு இருக்கக்கூடியதோ அவன் தான் தீரகா இல்லையா? கச்சித் தீரகா ஆத்மான மைக்ஷத்து ஆவருத்த சக்ஷு அமிர்தத்துவ மிச்சின்னு. எல்லாம் இந்த இந்திரியங்கள்லாம் பராஞ்சி காணி வெதுன ஸ்வயம்பூகு. இதெல்லாம் வெளியில பாக்குற மாதிரி பகவான் என்ன பண்ணாரு, பழி வாங்கிவிட்டாரு. இந்த கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் வெளியில போறான். வெதுர்னத்து ஹிம்சிதவான்னு ஆச்சாரியர் பாச்சம், அதனாலதான் சொல்றேன். ஹிம்சிதவான்னாக்க அப்படி நம்மளை ஹிம்ச பண்ணிவிட்டாரு ஆச்சாரியார் உபநிஷத்தானது பண்ணிடுது. அதனால அதுல இருந்து வரணும்னா கஷ்டித் தீரகா, யாரோ ஒரு மனுஷன் தைரியசாலி தான், ஆவருத்த சக்தி கண்ணு காது மூக்கெல்லாம் இழுத்து அந்த ஆத்மாவை பார்க்கணும்ன்றதுக்காக இவன் போறான். எல்லாருமே வேதாந்தத்துக்கு வர்றது கிடையாது. மனுஷியானாம் சகசிரேஷு கச்சித் எதி சித்தையே எததாம் அப்படி சித்தானாம் கச்சின் மாம் தேசி தத்துவத்தை. எல்லாரும் வேதாந்தம் கேட்கலாம் இல்லன்னு சொல்ல, என்ன ஆயிரம் பேர் கேட்டாலும் மனுஷியானாம் சகசிரேஷு கச்சித் எதி உண்மையிலேயே அது நானே பிரம்மன்னு சொல்றது நானே பிரம்மமா உண்மையா எத்தனிக்கிறவன் யாரோ ஒருத்தன் தான். அப்படி எத்தனைக்கிறோம் உடனே கிடைச்சிருப்பான் அந்த பிரம்மலா ஞானமானது யாரோ ஒருத்தனுக்கு தான் கிடைக்கிறது. என்ன பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியத்தை. எவ்வளோ ஜென்மால சரமே ஜென்மனி ஏதாவது பின்னாடி போய் சொல்ல போறாரு. இந்த ஸ்ரீவித்தியையும் ஹிரீங்காரத்தையும் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்னாக்க அங்கேயே உங்களுக்கு ஹிண்ட் கிடைக்கிறியா, இதுதான் லாஸ்ட், இதை விட்டுறாதீங்க அப்படின்ற ஒரு திட்டம் தான் நமக்கு. இவ்வளவு தெரிஞ்சுட்டு நம்ம திருப்பியும்
இன்னொரு தடவை ஒரு அம்மா வயசுல போக கூடாதுன்றதுக்காக தான் சொல்ல போறார். பிதற்கு பல சுருதியில சொல்ல போறார். இப்படி இருக்கக்கூடியவன் தான் தீரன். இப்படிப்பட்ட யாரோ ஒரு தீரன் அவன் என்ன பண்ணா, தத் பரிசர நக நிர்காட முக்தாபலாதி பிராப்தம், அதனுடைய நகத்திலிருந்து நிர்காட்டம் வெளியில வருது, அதனுடைய நகத்திலிருந்து முத்துக்கள்லாம் அங்க போய் தைரியமா நீங்க அங்க போயிட்டீங்கன்னா அந்த முத்தை நீங்க பெறலாம். அந்த சிம்மத்தில் ஒரு வேட நானவன் தைரியமா அடிக்கணும் போனான்னாக்கா அந்த சிங்கத்து குகையில, ஏன்னா சிங்கத்து காலில் அந்த நகத்துக்குள்ள நிறைய முத்துக்கள்லாம் இருக்கு. இது ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்தது. எப்படி சிங்கத்து எந்த சிங்கத்தினுடைய காலிலயும் நகை முத்து இருக்க மாதிரி நமக்கு தெரியலையே, எங்கேயும் சொல்லலையே அப்படின்னு. அது அபிராம சுந்தரம் ஃபர்ஸ்ட் கிளாஸா அவருடைய லெக்சர்ல இதுக்கு ஒரு ரீசனிங் கொடுத்துருக்காரு. அது காளிதாசன் வந்து எழுதியிருக்கான். ஏனாக்க இந்த சிம்மமானது என்ன பண்ணிட்டுன்னா யானையோட சண்டை போட்டு ஜெயிக்குமா, அது வந்து சிங்கமானது என்ன பண்ண கண்ட யானை எல்லாம் அடிக்காதான். அது நல்ல ஒசத்தியான யானைகளோட தான் சங்கம். ஒசத்தியான யானையினுடைய மஸ்தகத்துல மாணிக்கம் இருக்கும். இது அந்த கோட வேலை காலால போட்டு அந்த கால் நகத்துல அந்த முத்தெல்லாம் சிக்கிக்குமா. அதுகிட்ட அது என்ன பண்ண நடந்து போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் போது அதுல இருந்து உதிருமா, அப்படி அந்த குகையில அந்த முத்து இருக்குமா. எவ்வளவு தூரத்துக்கு தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய அந்த நக நிர்காத்த முக்தா பலாதி பிராப்தியும் அந்த தீரனுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தமாச்சு. இன்னொரு அர்த்தமாச்சு, இப்படி ஹிரீங்காரத்தை பண்ணணும்னாக்க அவன் எவ்வளவு சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்த இது கூட இருக்கிறவன் தானே அதை உபாசனை பண்ணணும். அப்படி இருக்கிறவனுக்கு தானே அந்த முக்தி பலமானது கிடைக்க போறது அந்த ஹிரீங்காரத்தின் மூலமாக இல்லையா. மனுஷியானாம் சகசிரேஷன் அதுக்காக தான் சொன்னேன். இப்படி முக்தி பலத்தை கொடுக்கக்கூடிய ஹிரீம்ன்ற அந்த முக்தியே கொடுக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கு. கதம் அகிருத புண்ணியா பிரபவத்தின்னு அதுக்காக தான் சொன்னார். அந்த ஹிரீங்காரத்தை கேட்கறதுக்கு எல்லாருக்கும் சான்ஸ் கிடைச்சிருமா, யாரோ பூர்வ ஜென்ம புண்ணியம் சேர்ந்தவனுக்கு தான் இது காதல வந்து உழருது. கதம் அகிருத புண்ணியா பிரபவதி, அப்படி இருக்கக்கூடிய வரவே மாட்டானே இதை பத்தி கேட்கறதுக்கு அப்படின்றதுனால. இதனால என்ன தெரியுது, நிர்காத முக்தா பலாதி பிராப்தி சென்னயதி, இந்த ஹிரீங்காரமானது இந்த முக்தி பலத்துக்கு உங்களை கூப்பிட்டு லீடு பண்ணிட்டு போறது. நயத்தி டு லீடு, அது நயனம் பண்றதுனாலதான் இதுக்கு பேரு நேத்திரம்னு பேரு. தட் விச் லீட்ஸ் இஸ் நேத்திரம். அம்பாள் ஆனவள் ஹிரீங்காரத்தை உபாசம் பண்ணா நம்மள முக்திக்கு ஆயிடுச்சுன்னு போயிடலாம். அவளுடைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நம்ம சரண்டர் ஆயிட்டோம்னாக்கு. அதனால நயத்தி தத்தா, அதே மாதிரிதான் மந்த பக்தி தந்திரி புபுக்ஷாதி கலுஷித அப்படின்னா மந்த பக்தி, சாதாரண பக்தி இருக்கு. மந்த பக்தினாக்க ஏதோ போறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போறாங்க தவிர ஒரு யோசிச்சு பகவான் எங்கும் இருக்கிறவர் அப்படி எல்லாம் யோசிச்செல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு மந்த பக்தி, தந்திரி ஒரு சோம்பேறித்தனம், எல்லாம் பாத்துக்கலாம் சார் ரிட்டையர் ஆனவன பாத்துக்கலாம், இப்ப என்ன அப்பவாம் பண்றதுக்கு டைமே இல்ல, இல்ல வேஸ்டா போயிடும் இப்படின்னு தீர்க்க சூத்திரியா இருந்துட்டான்னு வச்சுங்க. அப்புறமா பாத்துக்கலாம், எல்லாம் இருக்கட்டும் சார், இவங்கெல்லாம் சும்மா பில்டப் எல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் அப்போ கட்சியா பாத்துக்கலாம், இப்ப வந்து இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ புபுக்ஷாதி கலுஷித்த, அதுல இதுல அப்படின்னு சாப்பிடுறதுலயே இதுலயே என்ஜாய்மெண்ட்லயே இந்த மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட்லயே போய் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்கள்னால பரிச்சின்ன அபிமான தேவதாந்தர பிரதிபாதக பீஜத்தையா. இப்படி அவர்கள்லாம் என்ன பண்றாங்க, அவாவாளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஒரு தெய்வத்தை பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இது போதும் இது போதும் அப்படின்னு அவாழ்ந்த அப்படி பண்ணக்கூடிய யோ யோ யாம் யாம் பிரபத்தியன் ஆச்சாரியா, என்ன அவளுக்கு அச்சலாம் ஸ்ரத்தாம் தாமே விததாமியாகும், நான் தான் அவளுக்கு அந்த ஸ்ரத்தைய கொடுக்கறேன் அப்படின்னு மாதிரி எல்லா தேவதைகளுக்கும் இந்த மந்தபுக்தி இருக்கக்கூடியவனா இருந்தாலும் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடியவர்னாலும் என்ஜாய்மெண்ட்ல ஆசை இருக்கக்கூடியவர்களா இருந்தா அவங்கவுங்க ஏதோ ஒரு வழியில பக்தி பண்ணிட்டு இருக்காங்களே, அந்த தேவத்தையினுடைய பக்தி எல்லாம் எது பண்ணாலும் அதுக்கெல்லாம் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய தேவத்தையாக இந்த ஹிரீங்காரமா இருக்கு. அப்படி இருந்து கொண்டு ஸ்வதேவதா ஏகபாவம் காமிதார்த்தம் ச பிராபயதி, அப்படியே இந்த ஹிரீங்காரமானது அவனை முன்னுக்கும் கொண்டு வந்து அப்படி சோம்பேறியாக இருக்கக்கூடியவன் ஒரு என்டர்டைன்மெண்ட்லயே புத்தி இருக்கக்கூடியவன் தீர்க்க சூத்திரியா எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்றவனையும்
அவாவாளுக்கு உண்டான பக்தியின் மூலமா, அவனுக்கு என்ன தெய்வத்தின் மூலமாக பக்தி வருகிறதோ அந்த பாவத்தை எடுத்துக்கொண்டு யோயோ யாம் யாம் பக்தி அங்க தசிய தசிய அச்சலாம் சிரத்தான். அவனுக்கு அந்த ஸ்ரத்தையை அவன் அச்சலாம் ஸ்ரத்தையை உண்டு பண்றது யார் தெரியுமா? நான் தான் பண்றேன்னு சொன்னது அம்பாள் தான். என்ன பண்ற? அவாளையும் சேர்ந்து இந்த இடத்துக்கு வரும் பண்ணி தேவதாந்தர பிரதிபாதகத்தையா ஸ்வதேவதா ஏகபாவம் காமிதார்த்தம் பாபயதி, அவாளையும் அவா நச்சதை அடையும்படியாக பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு சொரூபமாக இருக்கக்கூடியதுதான் இந்த ஹிரீங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சிம்ம உபமிதா சதி ததா உச்சது. அந்த சிம்மத்தினுடைய உபமாவாக அதை சொன்னதுக்கு காரணம் என்னன்னாக்க எஃபர்ட் போடணும். அந்த எஃபர்ட் போடலனாக்க நடக்காது. யாராக இருந்தாலும் பிரயத்தனத்தை போட்டு அந்த தீரனானவன் எப்படி அந்த சிங்கத்தினுடைய மலை உச்சியில் இருக்கக்கூடிய நிறத்தில் போனானே ஆனால் அவன் நகத்திலிருந்து வரக்கூடிய முக்தியானது எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி இந்த ஹிரீங்காரத்தை ஏதோ ஒரு வழியில உள்ள வந்து ஆனா உள்ள ஹேவிங் கம் இன்சைடு அது ஒரு ஒருமுகமாக அதை உபாசித்து அது சொல்லியிருக்க மாதிரி இந்த சரவண மன்னன நிதி தியாசங்களை எல்லாம் பண்ணினானே ஆனால் முக்தியானது அம்பாளுனால கிடைக்கிறது அப்படின்றது சொல்றதுக்காக ஹிரீங்கார கந்தரா சிம்ஹி அப்படின்ற அந்த பெண் சிங்கம் மாதிரி இருக்கிறாள் அப்படின்னாரு. ஹிரீங்காரம்னு சொன்னா முதல்லயே நம்ம ஓங்காரத்தோட அதை நினைச்சிருந்த ஓங்காரம் இதுவும் சர்வம் அப்படின்னு சொல்லிருக்கிறவுடைய ஓங்காரம் தான் இந்த ஹிரீங்காரம். அது சகுனமாகவும் இருக்கு நிர்குணமாகவும் இருக்கு. சகுனமாக இருந்து காமனைகளை எல்லாம் கொடுக்கிறது, நிர்குணமாக இருந்து முக்தியையும் கொடுக்கும், முமுட்சுவாக மோட்ச காமனா இருக்கிறவனுக்கு மோட்சத்தையும் கொடுக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இந்த ஹிரீங்காரத்துக்கு. அதனால ஹிரீங்கார கந்தரா சிம்ஹை நமஹா.